அங்க போறோம் பாருங்களேன் அந்த பொண்ணு. அது இன்னைக்கு காலையில என்டிஏ ஃபங்க்ஷன்ல பரதநாட்டியம் ஆடின பொண்ணு தானே? ஆமா, பரதநாட்டியம் ஆடின அதே தமிழ் பொண்ணு மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் பொறு, ஏதோ கீழே விழுந்த மாதிரி இருக்கே. இருங்களேன், போய் பார்ப்போம் என்னன்னு. ஆ, கிரெடிட் கார்டு மாதிரி தெரியுது. ஏமா பொண்ணு, ஒன்னதாமா? ஏமா ஒன்னதாமா? இது என்னங்க, இவ்வளோ தூரம் கூப்பிடுறேன், அவன் வாட்டில் போயிட்டே இருக்கிறா, என்ன தெரியலையே. ஒருவேளை நம்ம பேசுகிற தமிழ் புரியலையோ? இருக்கும் இருக்கும். ஒருவேளை காது கேட்கலையோ? அப்படிதான் இருக்குமோ, என்னன்னு தெரியலையே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வை ஆர் யூ டாக்கிங் அபௌட் மீ பிஹைண்ட் மை பேக்? ஏங்க இங்கே கொஞ்சம் வாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம், அது கூட புரியாமல் இன்னமும் இங்கிலீஷில் பேசுதுன்னா அப்போ என்னன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இங்கே வளர்ந்த பொண்ணாச்சே. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு தமிழ் பேசவும் தெரியும், தமிழ் பேசுறதும் புரியும், படிக்கவும் தெரியும், ஏன் தமிழை எழுத கூட தெரியும். அப்படியா? ஏன் நம்பலையா? வேணும்னா ஒரு போட்டி வச்சுப்போமா? ஓ, வச்சுக்கலாமே. கேள்விய நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டுமா? ஐயோ, எங்களுக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாது, அதனால நாங்களே கேள்வி கேட்குறோம். கேளுங்க கேளுங்க. சரி, நானே முதல்ல கேட்க ஆரம்பிக்கிறேன். முதல்ல தமிழ் மொழினா என்னன்னு உனக்கு தெரியுமா? தமிழ் மொழி என்னயா? என்கிட்டயா கேட்குறீங்க? தமிழ் மொழி பத்தி என்ன தெரியாது அதை கேளுங்க. தெரிஞ்சதை சொல்லம்மா. செந்தமிழ், பொன் தமிழ், தேன் தமிழ், வான் தமிழ், சித்தாந்தமாகும் தமிழ், தீந்தமிழ் மொழிகளில் சிகரத்தில் ஏறிடும் சீரான தொன்மை தமிழ், பயன்தமிழ், உயர்தமிழ், பாடல் சொல்லும் தமிழ், பழமைக்கும் பழமை தமிழ், சந்தமே பொங்கிடும் வண்டமிழ், தண்டமிழ், சரித்திரமாகும் தமிழ். ஏப்பா, இப்பவே கண்ணை கட்டுதப்பா. ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு. தமிழ் புலவர்கள் பற்றி தெரியுமா? திருக்குறளை உலகிற்கு தந்த திருவள்ளுவர், தொல்காப்பியர், அவ்வை பாட்டி, பெண்களை போற்றும் பாரதி, பாரதிதாசன். ஐயோ, எல்லா புலவர்களையும் சொல்லுதப்பா. எங்க பாரதியை பத்தி சொல்லு பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாரே. முதலில் ஒரு பாட்டில் ஆரம்பிக்கிறேன். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணி பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கை பெண் இலைப்பிள்ளை காணென்று கும்மியடி, இலைப்பிள்ளை காணென்று கும்மியடி, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போலே, நன்னிய நின்முன் நிங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணா. அம்மா, அருமை அம்மா, அருமை அருமை. ஐயோ, பயங்கரமா பேசுறீங்க. பாரதிதாசன் இயற்றிய பாடல் ஏதாவது தெரியுமா? ஓ, தெரியுமே. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிட ஏறிய சுவையும், நனிப்பசு புழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும், இனி என என்பேன் எனினும் தமிழே என்னுயிர் என்பேன் கண்டீர். அப்பா, பயங்கரம். சங்கத்தமிழ் பற்றி கூட பேசிடுவ போல இருக்கே, எங்களுக்கு தெரியாததெல்லாம். ஓ, தெரியுமே. நான் பரிப்பாடல் மற்றும் முக்கூடர் பல்லுவில் வரும் பாடல்கள் பாடட்டுமா? பாடம்மா, பாடுங்கத்தனமா இருக்கிறோம், பாடுங்க பாடுங்க. தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களுள் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ, தெங்கு நீல இளநீரை பக்கத்தில் இருக்கும் பாக்குமரம் சுமக்குமாம் என்று வரும் பாடலில், உயர்ந்த வளர்ந்த தென்னைய நிலநீரை பக்கத்தில் இருக்கும் பாக்குமரம் சுமக்குமாம், அந்த பாக்குமரத்தின் காயை பக்கத்தில் இருக்கும் மாமரம் சுமக்குமாம், அந்த மாமரத்தின் கனியை பக்கத்தில் இருக்கும் பலாமரம் சுமக்குமாம், அந்த பலாமரத்தின் கனியை பக்கத்தில் இருக்கும் வாழை மரம் சுமக்குமாம், அந்த வாழை மரத்தின் ஒளி நிறைந்த பல குலையை பக்கத்தில் இருக்கும் மாதுளம் கொம்பு சுமக்கும் என்று பாடலில் வருகிறது. போதும்மா. ஐயோ,
இன்னமேலும் உங்ககிட்ட கேட்க கேள்வி இல்லை. எங்கம்மா இருந்த இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்களே, உங்களுக்கு இவ்வளோ தமிழ் ஆர்வம் எப்படி வந்தது தெரியுமா? எப்படி வந்தது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். என் தமிழ் ஆர்வத்தை தூண்டிய ஒரு உண்மை சம்பவம் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு வயதான பாட்டி இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு வருகிறார் தன் பேரப்பிள்ளைகளை பார்ப்பதற்காக. ஆனால் அந்த பேரப்பிள்ளைகளுக்கு தமிழ் பேசவும் தெரியாது, பேசுவதும் புரியாது. ஒரு நாள் பாட்டியும் பேரப்பிள்ளைகளும் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது பாட்டிக்கு திடீரென்று நெஞ்சு வலி வருகிறது. பாட்டி தண்ணீர் தண்ணீர் என்று கத்தும் பொழுது அந்த பேரப்பிள்ளைகளுக்கோ ஒன்றும் புரியவில்லை. பாட்டி மயங்கி விழுகிறார். நல்ல வேற மகளும் மருமகனும் திரும்பி வீட்டிற்கு வந்து பாட்டியை பார்த்து மருத்துவமனையில் சேர்த்தார்கள். இச்சம்பவம் தான் என்னை தமிழை படிக்க தூண்டியது. ஐயோ, கேட்குவதற்கே வேதனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் இங்கே வளர்ற குழந்தைகள் உங்களை மாதிரி அழகாக தமிழ் பேசணும்னா உங்கள்கிட்ட ஏதாவது கருத்து? தமிழ் சூழலில் வளரும் குழந்தை தான் வீட்டிலேயே தமிழை படிக்க தொடங்குகிறாள். குழந்தைகளோடு நேரம் செலவிட்டு தமிழில் பேசி தமிழ் ஆர்வத்தை தூண்டுவது எமது பெற்றோர்களின் தார்மீக பொறுப்பாகும். அதனால் வீட்டு மொழியாக தமிழ் மொழி தான் பேச வேண்டும். கலை கலாச்சாரங்களை கற்றறிய வேண்டும். இம்மண்ணில் தமிழரது அடையாளம் காக்கப்படல் வேண்டும். கலைகள் காக்கப்படல் வேண்டும். பண்பாடு காக்கப்படல் வேண்டும். வரலாறு தெரிந்திருத்தல் வேண்டும். மேற்கூறிய அனைத்தும் நடக்க வேண்டுமானால் தமிழ் மொழி காக்கப்படல் வேண்டும். ஏனெனில் மொழி அனைத்துக்கும் அடிப்படை. தே மதர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திடுவோம். நன்றி, வணக்கம்.